மேடை நாடகங்களும் அதற்கு உயிரூட்டும் கலைஞர்களும். கலைகள் நம் மூதாதையர்கள் தொண்டு தொற்று வளர்த்த ஒரு பொக்கிஷம். நாங்கள் தோண்டி எடுத்தவரை உங்கள் கண்ணும் கல்லும் மண்ணும் படந்து கிடக்க பாதைகள் கோணலாயிருக்க தன்னை வருத்தி மக்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து தன் கருத்துக்களை கூறி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினான் கலைஞன். அந்த கலைஞனை மட்டுமல்ல, அந்த கலையையும் இன்று நாம் தொலைத்து விட்டோம். தெருக்கூத்து குக்கிராமம் மற்றும் கிராமங்களில் நிகழ்த்தி வந்த மிகப்பெரிய கலை அம்சம். வீதி முழுக்க மக்கள் நிறைந்து பாடலுடன் பல கருத்துக்களை ஓங்கி மக்களின் செப்பிகளில் விழும்படி கூறிய கலைதான் தெருக்கூத்து, வீதி நாடகம். இன்று இக்கலை இல்லாததால் நம் வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. அன்று எகிப்தியர்கள் இளவு வீடுகளில் ஒளி எழுப்பாமல் பேச சைகைகளை பயன்படுத்தினான். ஆனால் அதே மௌனத்தை நாம் மக்களுக்கு கருத்து சொல்ல உபயோகப்படுத்தினோம். கூச்சல்கள் நிறைந்த இடத்தில் தனது கண் அசைவு கை அசைவு முக பாவனையில் மக்களின் மனதிற்குள் ஆழமாய் கருத்துக்களை பதிவு செய்த கலைதான் மௌன நாடகம். ஆனால் இன்று அது மௌனமாகவே இருக்கின்றது. நாம் காதுகளால் கேட்டறிந்த மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், வள்ளி திருமணம் போன்ற பல காவியங்களையும் அதன் சிறப்பு கதாபாத்திரங்களையும் நம் கண்முன் கொண்டு வந்து கண்களுக்கு விருந்தளித்த காவிய கலைதான் குறுநாடகம். ஆனால் இவைகளை இன்று நாம் தொலைத்து விட்டோம். இக்கலைகளை மக்களிடம் கொண்டு சென்று மக்களுக்கும் நாடக கலைகளுக்குமான உயிரோட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நடிகனும் ஒரு ரசிகனே. சில தருணங்களில் ஒவ்வொரு ரசிகனும் மிகப்பெரிய நடிகனே. நன்றி.